இறையேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலே நாங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்றத்தையும் அந்த மாட்சி மிகுந்த அந்த நிகழ்வையும் எவ்வாறு பேதுருவும் சீடர்களும் கண்டுகொண்டு அங்கே இருப்பது எவ்வளவு அழகானது என்று சொல்கிறதையும் அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இன்று நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூறாஞ்சி ஆகியோரால் பலவாறு துன்பப்பட்டு கொலை செய்யப்பட மூன்றாள் உயிர்த்தளப்பட வேண்டுமென்றார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து, ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கக்கூடாது என்றார். பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன்னே நில்லாதே சாத்தானே, எனக்கு நீ தடையாக இருக்கிறாய் என்று சொல்வதனுடைய பிற்பகுதிகளிலே இன்றைய வார்த்தை அமைந்திருக்கிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 24 தொடக்கம் 28 வரையான பகுதிகளில் இவ்வாறு சொல்கிறார். பாருங்கள், பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்ததம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். மூன்று விடயங்கள் பாருங்கள். அவரை பின்பற்ற விரும்புகிறவர் எவரும் தன்னலம் துறக்க வேண்டும், சுயநலம் களைய வேண்டும். நாங்கள் விரும்புகிற வாழ்க்கையே அல்ல, மாறாக என்னுடைய சொந்த வாழ்வையின் சொந்த விருப்பத்தையும் அல்ல, என் நலம் துறக்க வேண்டும், பிறர் நலம் நாட வேண்டும். தந்தை தாய்க்காகவும், தாய் தந்தைக்காகவும், கணவன் மனைவிக்காகவும், மனைவி கணவனுக்காகவும், பெற்றோர் பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகள் பெற்றோருக்காகவும் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும், தன்னலம் துறந்து. இரண்டாவதாக, அவர்களுடைய வாழ்க்கை என்னை பின்பற்ற விரும்பினால் தம் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும். இங்கே சிலுவை என்பது, என் பிரியமான சகோதர சகோதரிகளே, வெறுமனே நாங்கள் நினைக்கக்கூடாது இது வாழ்க்கையின் துன்பங்களை மட்டும் குறிக்கிறது அல்ல. மாறாக துன்பங்கள், சிலுவைகள், வாழ்க்கையின் கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள், மகிழ்வுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக, எல்லாவற்றையும் உள்ளடக்கியதான ஒரு வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் மீண்டும் சொல்லுவார், இவ்வாறு சொல்கிறார், பாருங்கள், தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற இந்த விசுவாசத்தை தூக்கி பயணிப்போம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எங்கள் கடமைகளை தூக்கி பயணிப்போம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்ற ஆண்டவர் தந்த உறவுகளை தூக்கி பயணிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக மாற்றுகின்ற அந்த வாழ்வோடு சேர்ந்து பயணிப்போம். அவ்வாறு பயணிக்கிற பொழுது ஆண்டவர் மீண்டும் சொல்லுவார், பாருங்கள், தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதனை இழந்து விடுவார். சுயநலத்தோடு என்னுடைய வாழ்வு மட்டும் என்று கருதி அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பினால் அதை இழந்து விடுவாய். ஆனால் விண்ணகத்தின் மோட்சத்தினுடைய அந்த பரிகாரத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன் கடமைகளை, உன் சிலுவையை நீ சுமந்து கொண்டு உன் நலம் தவிர்த்து பிறர் நலம் நாடி உன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் கடவுளின் வல்லமையோடும் இறை வார்த்தையோடும் பயணித்தால் நீ நிச்சயமாக ஆண்டவருடைய அந்த மோட்சத்துக்குள்ளே நுழைவதற்கான தகுதியை நீ பெறுவாய். மீண்டும் பாருங்கள் அன்பான் சகோதர சகோதரிகளே, என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வை அடைந்து விடுவார்கள். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டுமென்றால் தன்னலம் துறக்க வேண்டும், சுயநலம் களைய வேண்டும், பாவம் களைய வேண்டும். அவ்வாறு நாங்கள் களைகிற பொழுது ஆண்டவருடைய நித்திய வாழ்வுக்குள்ளே நாங்கள் பங்கெடுக்க முடியும். என் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் சொல்கிறார், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்வை மாற்றிய வார்த்தைகள் இது. என் பிரியமான சகோதர சகோதரி, வாரே ஞாசியாருடைய இந்த வார்த்தை, இயேசுவின் வார்த்தைகளை ஞாசியார் இந்த பிரான்சிஸ் சவேரியாருக்கு சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் அதை சிந்திக்க தொடங்கினார். அடிக்கடி சொல்லுவாராம் பல்கலைக்கழகத்திலே, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு வரும் பயன் என்ன? இந்த உலகம் முழுவதையும் எங்களுடைய கைகளுக்குள்ளே கொண்டு வருகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் செல்வங்களையும் பொருள்களையும் நாங்கள் உருவாக்கி கொள்கிறோம் அல்லது கையடக்கி கொள்கிறோம். ஆனால் வாழ்க்கையை, வாழ்வை இழந்து விட்டால் என்ன பிரயோசனம்? இந்த வாழ்க்கையை நாங்கள் இழந்து விட்டால், நிம்மதியை இழந்து விட்டால் என்ன பிரயோசனம்? பலருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், பலர் சொல்வார்கள் வந்து, ஃபாதர், எனக்கு எல்லாம் இருக்குது ஃபாதர்,
எனக்கு பிள்ளைகள் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு தொழில் இருக்குது, எனக்கு காசு இருக்குது, எனக்கு வாகனம் இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது ஃபாதர், ஆனால் நிம்மதி இல்லை என்று சொல்வார்கள். என் அன்பார்ந்தவர்களே, கடவுளிடத்தில் மட்டும் நான் சரணடைகிற பொழுது நிம்மதி கிடைக்கும். நாங்கள் பல தடவைகளில் பல பல விடயங்களில் பரபரப்பாகி நிம்மதியை இழந்து விடுகின்றோம். கடவுளினுடைய ஆசீரை இரக்கத்தை இழந்து விடுகின்றோம். ஆகவே தான் மீண்டும் கடைசி பகுதியில் இவ்வாறு சொல்லுகிறார், பாருங்கள், தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார், மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதருடன் வரப்போகின்றார். ஆகவே இந்த பாடுகளினூடாக, இந்த சிலுவைகளை சுமந்து செல்வதினூடாக நான் எவ்வாறு மோட்சத்தை ஆண்டவருடைய இறைவனுடைய அந்த வலது பக்கத்தில் இருக்கப் போகிறேனோ, அதை போல நீங்கள் என் சீடர்கள் என்றால் உங்கள் சிலுவைகளை சுமந்து என்னை பின்பற்றுங்கள். ஏனெனில் இந்த உலகம் முழுவதையும் எனதாக்கி கொண்டாலும் வாழ்வை இழந்தால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறுதியாக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். அவரவர் செயலுக்கேற்ப, இது வந்து உண்மையிலே ஒரு எச்சரிக்கையும் கூட. அன்பார்ந்த நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். நாங்கள் எவ்வாறு வாழுகிறோமோ அதற்கேற்பத்தான் ஆண்டவர் எங்களுக்கு கைமாறு தருவார். மீண்டும் சொல்கிறார், பாருங்கள், அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ற கைமாறு அளிப்பார். நான் நன்மை செய்திருந்தால் நன்மை கிடைக்கும், உண்மை பேசியிருந்தால், உண்மைக்கேற்பபடி வாழ்ந்திருந்தால் அதற்குரிய கைமாறு கிடைக்கும். நல்லது செய்திருந்தால் கைமாறு கிடைக்கும். பொறுமையாக பரிவோடு மற்றவர்களுக்கு உதவி செய்திருந்தால் இறைவனுடைய பார்வை இல்லங்களுக்கு கைமாறு கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளிருத்துவோம். எங்கள் வாழ்வின் துன்பங்களையும் சிலுவைகளையும் சுமந்து ஆண்டவரோடு பயணிப்போம். இந்த உலகத்தின் மீது நாங்கள் பற்றும் ஆசையும் வைக்காமல் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே எங்கள் செல்வம் என்று உறுதியாக உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ளுவோம். மற்றது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற செயலுக்கேற்ற கைமாறை ஆண்டவர் எங்களுக்கு தருவார் என்ற அடிப்படையில் நன்மை செய்வோம். ஆண்டவரின் நித்திய அந்த பரிசுத்த தனத்தை அடைந்து கொள்ள முயற்சி எடுப்போம். ஆமேன். வல்லமையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நீர் சொல்லித்தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்மை பின்பற்ற விரும்புகிறவர்கள் நாங்கள் சுயநலம் களைந்து தன்னலம் தரத்து எங்கள் வாழ்வின் துன்பங்களை சிலுவைகளை சுமந்து செல்ல ஆற்றல் தருவீராக. எவ்வளவுதான் பெரிய சிலுவைகளாக இவை அமைந்திருந்தாலும் அந்த சிலுவைகளை தாங்கி செல்லுவதற்கு சுமந்து செல்ல வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் தருவீராக. இயேசுவே, நாங்கள் பல காரியங்களை செய்து படபடப்பாகி இருக்கிற இந்த சூழ்நிலையில் உலகமெல்லாம் எமதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை அமைதியை இழந்தால் என்ன பயன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உம்மை தேடவும் வார்த்தைகளை கேட்கவும் ஆற்றல் அளிப்பீராக. நாங்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப நல்ல காரியங்களை நாங்கள் செய்கிற பொழுது அதற்கேற்ற கைமாறு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அளிப்பீராக. ஆமீன்.